ஹலோ மக்களே, நான் தான் விபின். ஃபைனலி பப்ஜி மொபைல் 3.1 குளோபல் அப்டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த அப்டேட் பண்ணிட்டு கேமை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில கலெக்டபிள் ஐட்டம்ஸ் உங்களால் அந்த பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிலேருந்து ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்குள்ளாடி இந்த டைமில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிமில் ஒவ்வொரு புது அப்டேட்ஸ் வரும்போதும் ஒன்று இல்லைனா ரெண்டு புது அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டுருவாங்க. ஆக்சுவலாக இந்த அப்டேட்டில் கிட்டத்தட்ட 8-9 புது அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டுருக்காங்க. எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த 3.1 அப்டேட் பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் இந்த 3.1 அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நேற்றுக்கே 3.1 அப்டேட்டோட அஃபீஷியல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு விபிஎனுமே வந்து தேவைப்படாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன், நான் எந்த ஒரு விபிஎனுமே வந்து ஆன் பண்ணல. ஸோ இந்த அப்டேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரேங்கில் இராங்கல் மிராபர் அண்ட் லிபிக் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் நைட் ஈவன் மூலங்களால் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அன்ராங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மேப்லேயும் வந்துட்டு இந்த ஈவன் மூட் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ஜி மொபைலில் ஒவ்வொரு புது அப்டேட்ஸ் வரும்போது மித்திக் ஃபார்ஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மித்திக் ஃபார்ஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. பிஜிமிக்கு இந்த தடவை என்ன மித்திக் ஃபார்ஜில் ரிவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கிடையாது. வந்தது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிதம் ரைடர் செட் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி ஒரு சூப்பரான அவுட் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்மர் ஹண்ட் அப்படின்ற அந்த மித்திக் செட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பிளண்டர் அப்படின்ற அந்த மித்திக் அவுட் ஃபிட்டும் வந்துட்டு இந்த தடவை மித்திக் ஃபார்ஜில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி மூணு அப்கிரேடபிள் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8-bit யூனிகான் அப்படின்ற இந்த M7 ஸ்கின்னும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8-bit பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த UMP-45 ஸ்கின்னும், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிமில் ரொம்ப நாள் கொடுத்துருந்த அந்த கில்லர் டூன் அப்கிரேடபிள் M24 ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மித்திக் ஃபார்ஜில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை தவிர ஒரு சில லெஜெண்டரி ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மித்திக் ஃபார்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு அவுட்ஃபிட்டும் இந்த மூணு கன் ஸ்கின்னும் இந்த தடவை நம்ம பிஜிமிக்கு வந்துச்சதுனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த க்ரோத் பேக்கையும் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐக்கானை மட்டும் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ணி ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேமாக தான் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பர்சனல் லாபியை வந்துட்டு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக் பேக் பக்கத்தில் வந்துட்டு ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணவுடனே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கலெக்டபிள் ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சதில்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த ஆனிவர்சரிலேருந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட்லேருந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 6th ஆனிவர்சரியோட ஸ்டாச்சு உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த அப்டேட் இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் கண்டினியூவாக லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த 6th ஆனிவர்சரியோட ஸ்டாச்சு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இதை வந்துட்டு கீழே டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த சீசனோட இல்லை எந்த ஆனிவர்சரியோட ஸ்டாச்சும் வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் இருந்துச்சுல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனிவர்சரியோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் எகெயின் வந்து சேஞ்ச் கூட வந்து பண்ணிக்க முடியும். ஒரு வேளை வந்துட்டு ப்ரோ இதில் எந்த ஒரு ஆனிவர்சரிக்கான அந்த ஐட்டமும் என்கிட்ட இல்லை, இதை இப்போ நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்துருக்குல அந்த அரேபியன் நைட் ஈவென்ட் மூட், இதை நீங்கள் அதிகமாக வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த காயினை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டை உங்களால் அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் வந்து கீழே ஏகப்பட்ட சேர் பார்க்கில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இந்த பெட்டல் ட்ரெயின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இந்த ஃபயர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெஜெண்டரி ஜீனியோட அவதார் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் மோடோட எக்ஸ்க்ளூசிவான வந்துட்டு லாபி தீம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் 5 டைம் வந்துட்டு ரிடீம் பண்ணிக்க முடியும். டோட்டலாக வந்துட்டு 15 டேஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கார்டு அவதார் அது இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவென்ட் மோடு நீங்கள் ப்ளே பண்ண வந்துட்டு உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த காயினை வச்சு தான் நீங்கள் இதை ரிடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிரியேட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃப்லைன் கிரியேட்டை நீங்கள் டேப் பண்ணும்போது சென்டரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பிபி காயின்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து போகும்போது எனக்கு இந்த கிரியேட் வந்து காமிக்கும். இதை நான் டிஸ்பெண்டரில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா 20 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் வந்துட்டு டிஸ்பெண்டர் ஆகிடும். இதுக்குள்ளாடி வந்துட்டு ரேண்டமாக அந்த ஷாப் காயின் இருக்குல்ல அந்த ஈவென்ட் காயின்ஸ் அது எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு நாளைக்கு நான் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் எந்த ஒரு ஆனிவர்சரியிலையுமே வந்துட்டு லாகின் பண்ணல, அவங்களுக்கு இந்த ரிவார்டு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2nd ஆனிவர்சரியோட இதை வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு அன்லாக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிஃப்ட்டாக வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் பெர்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் பெர்க்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த அமௌண்ட் பட்டன்ஸ் இருக்கும்ல அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஐட்டம் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிங்களோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் எமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் வந்து பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். பட் என்ன அப்படின்னா
அந்த ஐகான் மட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும், நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி வந்துட்டு சோஷியல் லாபிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சோஷியல் லாபியில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு இதை ஹோம்லேண்ட்லேயும் வந்துட்டு டெக்கரேஷனாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்துட்டு 50 காயின்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இந்த ஈவென்ட் மோட் வந்து ப்ளே பண்ணி தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோம்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து கொண்டு வரலாம், மேபி வந்துட்டு கொஞ்ச நாள் தாண்டி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் சைடு வந்து போகலாம். 3 dots வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹானரில் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட புது அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 4 items வந்து கலெக்ட் பண்ணோம்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்குது. ஒரு லெஜெண்டரி அவதார் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நான் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதோட ஃபுல் அச்சீவ்மெண்ட்டுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டைட்டில் அது டைட்டில்னு நினைக்கிறேன், ஐ திங்க் யா இந்த டைட்டில் வந்துட்டு எனக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு விஷ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட். இது வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஈவெண்ட் கொடுத்துருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பிஜிமிக்கு வரும்போது கண்டிப்பாக நான் இதை எப்படி நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹை ட்ராவலர் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அச்சீவ்மெண்ட் தான். இதுவும் இந்த ஈவெண்ட் மோட பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வந்துட்டு நான் பிஜிமிக்கு வரும்போது இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து போடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மை ஹோம் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட். நான் சொல்லியிருந்தேன்ல ஹோம்லேண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஃபியூச்சர் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு, அதை பேஸ் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சுப்ரீம் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட் இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இப்போது அவுட்ஃபிட்டுக்கு இருக்குது மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எமோட்ஸ்க்காக ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொண்டுருக்காங்க. உங்கள்ட்ட வந்துட்டு மித்திக் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மித்திக் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 100 BP points வந்து கிடைக்கும். உங்கள்ட்ட டோட்டலாக 10 மெத்திக் அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 10 achievement பாயிண்ட்டும் கூடவே 50 silver coins வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட 50 mythic அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா சாரி 50 mythic அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20 achievement பாயிண்ட்டும் கூடவே 6 classicோட ஸ்க்ராப் கூப்பன் வந்து கிடைக்கும். 100 mythic அமௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 achievements பாயிண்ட்டும் கூடவே வந்துட்டு அல்டிமேட்டில் ஒரு அவதார் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இது அனிமினேஷன் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட டோட்டலாக 200 mythic எமோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான எமோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிகாமி ஏ லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ரிவார்ட் இல்லை ஒரு சூப்பரான கான்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஜெண்டரி அண்ட் அதே மாதிரி வந்து எபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் சாரி எபிக் எமோட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஜிவ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி. உங்கள்ட்ட ஒரு எபிக் இல்லைனா ஒரு லெஜெண்டரி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 achievement பாயிண்ட்டும் கூடவே 100 BP coins 1000 BP coins வந்து கிடைக்கும். இதுவே வந்துட்டு 10 legendary இல்லை எபிக் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 10 achievement பாயிண்ட்டும் கூடவே 50 silver coins வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு 50 epic இல்லை வந்துட்டு லெஜெண்டரி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 20 achievement பாயிண்ட்டும் கூடவே 6 classicோட கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 100 epic இல்லை வந்துட்டு லெஜெண்டரி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 30 achievement பாயிண்ட்டும் கூடவே 2 classicோட கூப்பன் கொடுத்துருக்காங்க. 200 legendary அண்ட் மித்திக் சாரி எபிக் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான அவதார் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வந்துட்டு இதுவும் அனிமினேஷன் ஆகும். ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட முடியல மக்களே, இன்னும் ஏகப்பட்ட புது அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைடர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சில மிஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் பிஜிமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து போடுவோம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்வெஸ்ட் எக்ஸ்பெர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஹோம்லேண்டில் யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு டெஸ்டினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு இதை விசிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ஹோம்லேண்டை விசிட் பண்ணாங்க அப்படின்னா 5 achievement பாயிண்ட்டும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1000 BP coins வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிஜிஎம்ஐக்கு கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை பற்றி நம்ம பார்ப்போம். இன்ட்ராக்ஷன் எக்ஸ்பெர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹோம்லேண்டை பேஸ் பண்ணால் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இதுவும். இதுவும் வந்துட்டு பிஜிஎம்ஐக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றின டீட்டெயிலாக வீடியோலாம் வந்து நான் போடுவேன். இந்த தடவை வந்துட்டு வாவ் மோட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஹோம்லேண்ட் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் இந்த அப்டேட்டில் வந்துட்டு வாவ் மோடாவது பிஜிஎம்ஐக்கு வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் ஒரு சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து பார்க்க முடியும். அதர்ஸில் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்ஸ் செக்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏஜி கரன்சி கொடுத்து 2 legendary அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு பை பண்ணிக்க முடியும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. விம் மியூசிக்கல் டான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமிங் ஸ்வாகி
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஏஜி கரன்சி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலோட 3.1 அப்டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் நம்ம பிஜிமிக்கு வந்து இதே மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் எந்த இந்த 3.1 அப்டேட்ல வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த விஷயம் பிஜிமிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. மகளே இதை பற்றி இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இந்த 3.1 அப்டேட்ல வந்திருக்க ஈவென்ட் மோட பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகான் மட்டும் ஆன்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ்.